சிங்கப்பூர் சலூன் ப்ரோ, ஒன் டைம் வாட்சபிள், ஆர்ஜே பாலாஜியாக பார்க்கலாம். படத்தில் படத்தில் கனெக்டிவிட்டி இல்லை ப்ரோ. அங்கங்கே இப்போ ஒரு ஒரு ஹீரோவுக்கு நிறைய பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. அந்த பிரச்சனையை அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு இருக்குல்ல, ரொம்ப சாதாரணமாக சொல்லியிருக்காங்க. அது எப்படி சொல்லலாம், ரொம்பக்கே ஒரு ஒரு ஐயோ ஹீரோ இப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு ஏக்கமே இருக்காது. அந்த சீனில் ஹீரோ நல்லா ஆகிட போகிறாரு, இதில் சரியாகிட போகுது அப்படின்னு நம்மளுக்கே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்குது. அந்த ஒரு அழுத்தத்தை நல்லா கொடுத்தாங்க. அழுத்தம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த சீனில் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கிற சீன் ஓகே, அதுக்கு அடுத்த சீனாக அவர் நார்மலாகிடுறாரு. அப்படி இல்லாமல் அதை அப்படின்னு கொஞ்சம் கண்டினியூவாக கொண்டு போயிருக்கணும். ஸ்க்ரீன் பிளே வந்து நிறையா லேக் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் தேவையில்லாத சீன்ஸ் நிறையா இருக்குது, அவ்வளோதான். இன்னும் சீனை கம்மி பண்ணியிருக்கணும். அவரோட பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருக்குது. ஆனால் மற்ற படத்தை காட்டிலும் இந்த படத்தில் பெருசாக டைலாக் எதுவும் இல்லை. சீன்ஸ் ரொம்ப அவருக்கான சீன்ஸ், அவர் பேசக்கூடிய சீன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரியாக்ஷன்ஸாக தான் இருக்குது. அவர் கொடுக்க வேண்டிய ரியாக்ஷன் தான் இருக்குது, தவிர பெருசாக எதுவும் இல்லை. பட் பார்க்கலாம், ஓவரால் ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா வயலினை போட்டு வாசி வாசினு வாசிச்சிருக்காங்க செகண்ட் ஹாஃபில். மியூசிக் எனக்கு பெருசாக எதுவும் தெரியல, ஏன்னா படத்தில் பாட்டுங்க இருக்க மாதிரியும் தெரியல. பாட்டுங்களாத படமாக தான் இருக்குது, பாட்டே கிடையாது நினைக்கிறேன் படத்தில். ஒரு பாட்டு ஏதோ இருக்குது, அதுவும் மூவியோடு அப்படியே ஃப்ளோ ஆகும். பிஜிஎம் பெருசாக எதுவும் இல்லை ப்ரோ, நார்மல் தான். இந்த படத்துக்கான மியூசிக் இருக்குது, அவ்வளோதான். எனக்கு கனெக்ட் ஆகலை ப்ரோ, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு பர்சனலாக சுத்தமாக கனெக்ட் ஆகலை. ஏன்னா ஒரு ஒரு விஷயத்துக்காக ஹீரோ போகிறாரு, ஓகே ஹீரோ நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த பில்டிங் இஞ்சி விழுது, நான் இங்கே நிற்கிறேன், எனக்கு எதுவுமே ஆகாதா? இல்லை நான் இங்கே வீடு கட்டியிருக்கேன், எனக்கு எதுவுமே இல்லாமல் என் வீடு நல்லா இருக்குமா? பக்கத்தில் 100 மீட்டரில் பில்டிங் விழுது போ, என் பில்டிங் எதுவுமே ஆகாதா? அதே மாதிரி அந்த இடத்துல பில்டிங் விழிச்சுன்னு தெரியும், ஆத்தோரமாக தான் கட்டிடுறாங்க. ஆனால் அந்த பில்டிங்கு இன்னும் நிற்கும் அப்படின்னு நம்பி சலூன் அங்கே மறுபடியும் அவர் ரன் பண்ணுறாரு. அங்கேருந்து காலி பண்ணணுமா இல்லையா? அதானே அந்த பில்டிங் ஊதுனா பக்கத்தில் நீங்கள் இருப்பீங்களா? அதுவும் தண்ணி ஓரமா. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் சப்போர்ட் பண்ணுறான்றாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஒரு 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 என்ன சொல்கிறது, பணத்தோட கனெக்டே ஆகல ப்ரோ எனக்கு, அவ்வளோதான். இல்லை ப்ரோ எனக்கு ஒர்த்து இல்லை, மற்றவங்களை எப்படி தெரியல. ஆ, ஃபேமிலி அட்ரஸ் பார்த்தோன்னா கண்டிப்பாக ஆகிடும். ஏன்னா அஜய் பாலாஜி ஆக்டிங் பிடிச்சிருந்தது. படம் ஸ்டோரியும் நல்லா இருக்குது, ஒரு மோட்டிவேட்டிங்கான ஸ்டோரியாக இருக்குது. என்ன சொல்ல வராங்க, அவங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணி அச்சீவ் பண்ணுறாங்க ஒரு சலூன் ஸ்டோர். அதில் நடுவில் நிறைய ஆப்ஸ்டிக்கல்ஸ்லாம் வரும், அதெல்லாம் தாண்டியும் எப்படி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்கன்னு தான் ஸ்டோரி. ஹைலைட் வந்து படமே நல்லா இருந்துச்சு, ஒரு ஃப்ளோவாக போகுது. லைக் ரொம்ப ரொம்ப லைக் போர் அடிக்காமல் லைக் நல்லா இருக்கு படம். நீங்கள் சூப்பராக இருக்கார். எனக்கு ஆஜி பாலாஜி பர்சனலாக பிடிக்கும். ஸோ எனக்கு அதனால் இது மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. பெருசாக பாட்டுன்னு தனியாகலாம் இல்லை, ரொமான்ஸும் அவ்வளோ கிடையாது, நார்மலாக இருந்துச்சு. நல்ல என்டர்டெயின்மெண்ட் படம், நல்ல மோட்டிவேட்டிங் ஸ்டோரி. இப்போ எல்லோரும் லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ நான் கொடுக்கல, அவர் தான் கொடுத்தாரு, அதனால் ஒர்த்து தான். தேங்க்யூ. படம் நல்லா இருக்குண்ணா. படத்தில் என்ன பிடிச்சிருக்கு? லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே காமெடியாக இருக்கும், லைக் சிரிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே யோசிக்கிற மாதிரி இருக்கும். சிங்கப்பூர் சலூன் லைக் ஒரு மெசேஜ் இருக்குண்ணா லாஸ்ட்டில், லைக் இது மாதிரி எல்லோரும் யோசிக்கணும் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் இருக்குது. நம்ம அடையாளத்தை பற்றி இப்போ சொல்கிற மாதிரி நல்ல படம் தான். ஆல்ரெடி இந்த ஸ்கிரிப்ட்லாம் இருக்குது, பட் இருந்தாலும் புதுசாக இருக்குது. லேக் இல்லைண்ணா, கரெக்டாக போகுது. அதான் ரெண்டு ஜெனரும் இருக்குண்ணா, லைக் காமெடி ஜெனரும் இருக்குது, லைக் சென்சிட்டிவ் ஜெனரும் இருக்கும். ரெண்டுமே நல்லா இருக்கு, கண்டிப்பாக ஆகும்ண்ணா. இதுக்கு மேலே இது மாதிரி ரிவ்யூஸ்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு வந்தால் கண்டிப்பாக ஹிட் ஆகும்ண்ணா. நல்ல படம் லைக் அதுதான் நான் சொன்னதுனால, லைக் நல்ல படம்ண்ணா. இது ஒரு மாதிரி ஃபீல் குட் மூவியாக இருக்குது. லைக் நானும் சரி சும்மா இருக்குன்னு வந்தேன், பட் படம் நல்லா இருக்குது. லைக் ஆர்ஜே பாலாஜி பற்றி லைக் எல்லா படத்துலையும் வர மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு மெசேஜ் இருக்குது. அதே சூப்பர் ஆக்டிங் தான், அதே மாதிரி நல்லா இருக்கு அவர் ஆக்டிங். இந்த வாட்டி லுக்கும் நல்லா மாற்றிருக்காரு, நல்லா இருக்குண்ணா. லைக் மியூசிக்லாம் அவ்வளோ இல்லைண்ணா, சாங்ஸ் எல்லாம் இல்லை, பட் நல்லா இருக்கு. ஒரு லைக் டான்ஸ் ஷோலாம் இருக்கு. ஸோ அந்த அந்த மாதிரி நல்லா இருக்குண்ணா. லைக் கண்டிப்பாக வருதுண்ணா, கண்டிப்பாக வருது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படத்தில் என்ன சொல்ல வராங்க, நம்மளுக்கு பிடிச்சதை செஞ்சால் நம்மளால் கண்டிப்பாக அதுக்கு மேலே ஒரு ஆசை இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஒரு ஃபீல் குட் கமர்ஷியல் மோட்டிவேஷனல் மூவின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து இன்றைக்கி இந்த விஷயத்தை இந்த தொழில் இவங்க தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி திருப்பி கொண்டு வராங்க. அது வேறு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, நம்மளுக்கு பிடிச்சதை யார் வேணாலும் செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு படம் வந்து? ஆக்சுவலாக எனக்கு அதான் நான் சொன்ன மாதிரி ரெண்டு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் வந்து கம்ப்ளீட்டாக வேறு கோகுலோட ஜோனர், காமெடி ஜோனர். செகண்ட் ஆஃப் வந்து பயங்கர மோட்டிவேஷனல் மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு படம் ஃபுல்லாகவே ஒர்க் ஆச்சு. செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் அந்த தொழிலை விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு நிலை வரும்போது கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருந்தது, ரொம்ப நேரம் காட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை தாண்டி அவர் வந்ததுக்கப்புறம் படம் நல்லாவே கனெக்ட் ஆச்சு எனக்கு. ஆர்ஜே பாலாஜி எப்படி சொன்னார், அவருக்கு இது கம்ப்ளீட் வேறு மாதிரி ரன் பேபி ரன்னை ரொம்ப சீரியஸாக பண்ணார். இது வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக மற்றவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி காமெடி எல்லாம் கலந்து பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தது ஆக்சுவல் ஆக்டிங். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும், அதை கனெக்ட் இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பிடிச்சதை தாண்டி வேறு வழி இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்வோம். பட் நம்ம பிடிச்சதை செஞ்சால் நம்ம அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, நம்மளும் அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக வருது.
படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. என்ன பிடிச்சிருந்தது படத்தில்? ரோபோ சங்கர் காமெடி நல்லா இருந்துச்சு. சத்யராஜும் நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா காமெடி பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக வச்சுருந்தாங்க. படம் ஓவராலாக நல்லா இருந்துச்சு. என்ன ஹைலைட்டு? ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி சலூனுக்காக தான் போராடுவாங்க கடைசியில். எப்படி சலூனுக்காக பண கஷ்டத்துலேருந்து திருப்பியும் சலூனுக்காக. ஆர்ஜே பாலாஜி எப்படி பண்ணியிருக்காரு? அவர் நல்லா தான் பண்ணியிருந்தார். லேக்லாம் அடிக்க போகும்போது படம் நல்லா தான் போகுது. ஃபஸ்ட் ஆஃப் ஹிட் ஆகுமா? ஹிட்னு படம் நல்லா இருந்துச்சு, லேக் அடிக்காமல் போகுது. பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம், போர் அடிக்காமல் ஒரு தடவை பார்க்கலாம். கொடுத்து சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது? காமெடி சென்ஸ் இன்டர்மிஷன் வரைக்கும் காமெடி சென்ஸ் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலாக என்ன சொல்கிறது, ஒரு பேர்ட்ஸ் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டோரி பண்ணியிருந்தாங்க. அந்த அந்த சொல்லக்கூடாது, ஒரு கேஸ்ட் வந்து ஒருத்தவங்க பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த சீனுக்கு. அதுக்கு அவங்களுக்கு நல்லா அப்ரிசியேஷன் பண்ணலாம். என்ன ஹைலைட்டு? ஹைலைட் என்ன ஹைலைட்டுன்னு சொல்கிற மாதிரி காமெடி சென்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. உங்களுக்கு வந்து படம் லென்த் உங்களுக்கு ரொம்ப இல்லை, கொடுத்த காசுக்கு அந்த எஃபெக்ட் இருந்துச்சு. படம் 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான், அது வரைக்கும் உங்களுக்கு உட்காந்து போகலாம் ஓரளவுக்கு. என்ன சொல்லுது, இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன, இந்த மாதிரி டைட்டில் வெளில வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற போட தான் மரத்துக்கே வரும். அந்த அளவுக்கு கொடுத்தாங்க. ஆர்ஜே பாலாஜி அவர் பண்ண எப்பவுமே ஒரு படத்தில் ஒரு புடச்சி அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்தில் ஒரு பேர்ட்ஸ் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு, ஒரு சமர்ப்பண மாதிரி. அதனால லாலோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ரோபோ சங்கர் காமெடி தான் இருக்கலாம் எஃபெக்டிவ். லேக் எனக்கு எதுவும் லேக் இல்லை, இதெல்லாம் கரெக்டான லென்த். இதுக்கு மேலே எடுத்துருக்கக்கூடாது. படம் இட்டு அடிக்குமா? இந்த படத்துக்கு நல்லா வரவேற்பு கொடுத்தா நல்லா இருக்கும். நல்லா இருந்தேன், கொடுத்த காசு கொடுத்துதான். படம் சூப்பர் பிரதர், நல்லா இருந்துச்சு. படத்தில் பிடிச்சிருந்தது அந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு பிரதர். படத்தில் என்ன ஹைலைட் பண்ணிருக்கான்? ஹைலைட் பண்ணது வந்துட்டு ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி வரான், அவனுக்கு 1000 பிரச்சனை வரும், அதெல்லாம் மீறி எப்படி வர்றான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி அவராகவே இருந்திருக்காரு. அவர் வந்து எக்ஸ்ட்ராவாக எஃபோர்ட்டில் இது போட்ட மாதிரி தெரியல. அவராகவே இருந்தது தான் அந்த படத்துக்கு ப்ளஸ்ஸு. நார்மலாக நம்ம கூட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. நம்ம லேக் செகண்ட் ஹாஃபில் லைட்டாக லேக் அடிக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் சின்ன சீனில் வந்துட்டு அந்த காமெடி சீன்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிருந்தாங்க, அது ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சு. படம் ஹிட்டு தான் பிரதர், ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தான். இந்த ரொம்ப லாஜிக்கலாக யோசிக்காமல் ஓகே ஒரு கதையாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒர்த்து தான் பிரதர், ஒர்த்து தான், எனக்கு சாட்டிஸ்ஃபை. சிங்கப்பூர் சலூன் நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. ஆர்ஜே பாலாஜி வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸில் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காருன்னு சொல்லணும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் கிஷன் சத்யராஜ், கிஷன் தாஸ் சத்யராஜ் லால் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. லாலோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் சின்ன கொஞ்சம் நேரம் தான் வராரு, குழந்தைத்தனமாக அவர் பண்ணியிருந்தது நல்லா இருந்துச்சு. படத்தில் என்ன ஹைலைட்டு? ஹைலைட்டுங்கிறத அந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் லால் வர கொஞ்சம் சீன்ஸ் தான், அது அவர் நல்லாவே பண்ணியிருந்தார். சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். ஃபஸ்ட்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸில் இது நெக்ஸ்ட் லெவலில் போயிருக்காருன்னு சொல்லணும். மியூசிக்லாம் ஓகே, மியூசிக் ஓகே தான். படம் ஹிட் அடிக்குமா? கண்டிப்பாக அடிக்கும். எதனால் அடிக்கும்? ஃபேமிலியோடு வந்து தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் மூவி. இப்போ ரீசெண்டாக வந்த வயலன்ஸ்லாம் இல்லாமல் படத்தோட ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் மூவி, அதனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் ஹிட் அடிக்கும். கொடுத்த காசு கொடுத்தா கண்டிப்பாக வருது. ஓகே, தேங்க்யூ.